ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லாஸ் பென்ஜி கேமர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் பிளேயில் ஃபர்ஸ்ட் எலைட் பிளேயர் அதாவது பின்சைத் வந்திருக்காரு. ஸோ பின்சைத் கேமிங் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம், மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருந்த ஒரு யூடியூபர் இவர் பின்சைத் அப்படின்றவர். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல் தான் இவரும் வச்சுன்னு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் அவர் வந்திருந்தார், ஃபர்ஸ்ட் எலைட் வேறு போட்டு வந்திருந்தாரா. ஸோ நாங்கள் லாபிலேயே பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் எலைட் ப்ரோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இங்கே பேரை பாருங்கள், ஃபர்ஸ்ட் யார் இருக்குதுன்ட்டு போர்டில் பின்சைத் தான் இருக்கார். ஸோ நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் ஃபேக்காக இல்லை ஒரிஜினலாக அப்படின்றத நீங்களே பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவரை நம்ம போட்டிருக்குமா இல்லை நம்மள அவர் போட்டிருக்காரா, ஸோ இல்லை ஃப்ரெண்டாக இருக்குமா அப்படின்றத நீங்களே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபன்னாகவும் இருக்கும். ஏன் ஃபன்னாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன்றத பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பீக்கில் இறங்கியிருக்கோம். பீக்கில் நான் இங்கே இறங்கினேன், ஆனால் நான் வந்து இந்த மேப்பை எதுவுமே பார்க்கவே இல்லை. யூடியூப்பில் இன்னொரு ஃபோனை வந்து பார்த்து நின்னேன். பார்த்தவொடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்கள், மேலே வந்து நம்மளுக்கு கூரையில் டாப்பில் இறக்கி விட்டானுங்க. அடா பாய்ங்களா டே, சொல்ல மாட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி என்ன பண்ண, இங்கேருந்து பார்த்தேன் ஃபஸ்ட்டு இறச்சிருக்காங்களான்னு யாரும் இருக்காமல் தெரியல. கீழே ஃபைட்டு போது இதான் நம்மளுக்கு சாக்காங்க ஓடிலாம் அப்படின்னு என்ன பண்ணனா, கீழே குதிச்சிட்டேன். குதிச்சதுக்கப்புறம் போடுறா குரோனவ அப்படின்னு ஒரு குரோனவை போட்டு ஒரே அழுத்த அழுத்தி என்ன பண்ணனா, ரேஸில் வர்ற மாதிரி இங்கே வந்துட்டேன். P90 வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். சரி அங்கே ஓடலான்னு பார்த்தா இந்த சைடு ரெண்டு பேர் வந்து இங்கே பாருங்க, அவனுக்கு டீம்மேட் தான் போகுது. மாற்றி மாற்றி நீ ஃபஸ்ட்டு ஓடுறியா நான் ஃபஸ்ட்டு ஓடுறியா அப்படின்ற மாதிரி ஓடின்னு இருக்கானுங்க. இங்கே பாருங்க, பின்னாடி ஒருத்தன் வரான், அவனுக்கு லைட்டாக டேமேஜ். முன்னாடி ஒருத்தன் அடித்தான், எட்டுலாம் வந்து அவசாவில் பின்னாடி இருக்க சேர்த்துட்டான் ஈஸியாக. சரி இன்னொருத்தன் ஓடுறான் ஓடுறான் ஓடினே இருக்கான், அவனை நிற்கிற பாட தெரியல. சரி ரைட்டு, இவனை அழுத்தி விடுவான்ட்டு இவனை அழுத்தி விட்டாச்சு. அழுத்ததுக்கப்புறம் அவனே தொர்த்தின்னு போகலாம், ஏன்னா ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் நம்ம அவனை விட்டா வேலைக்காவது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்மளை அடிப்பானு குறைச்சல் கொடுப்பானு என்ன பண்ணனா, இந்த இடத்துல அவனே ஒரு வழியை அழுத்தி நாக் பண்ணி விட்டோம். நாக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு கில்லு வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட் யாரோ வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இந்த அளவுக்கு பொறுமையாக நான் விளையவே மாட்டேன். P90 வேற இருக்குது, டீம்மேட் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவன் M10 தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் கையில். ஸோ இந்த அளவுக்கு பொறுமையாக விளையாணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா லாங் ரேஞ்சில் நம்ம வெளியே வந்து ட்ராக் பண்ணவே P90 வந்துடும், M10 வந்து ரேஞ்ச் கிடைக்காது. ஆனால் நான் பொறுமையாக விளையாடிப்பேன், ஏன்னா பின்சைது ஒன்று பின்சைது நம்ம போடுறோம். இங்கே மேலே பாருங்க, மேலே பாருங்கள், பின்சைது அப்படின்னு வந்த பேர். ஸோ பின்சைது வந்து நம்ம ஆள் வந்து பிளாக்கை வந்து போட்டார். ஸோ கத்துவாங்க, ப்ரோ இங்கே தான் ப்ரோ பிரிஞ்சு பின்சைது இருக்காரு, அவர் தான் ப்ரோ ஃபஸ்ட் லைட் போட்டுருக்காரு ப்ரோ, வா ப்ரோ வாப்ரோன்னு வாங்க ப்ரோ, இரு ப்ரோ இங்கே என்ன வந்து சந்தான காமெடி மாதிரி ஒருத்தன் ஆக்கி விட்டு இங்கே நிற்க வச்சுருக்கான், வர வர அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருப்பேன். ராக்கி வந்து கரெக்டாக பேக்கை கொடுத்து முடிச்சிருவான். முடிச்சதுக்கப்புறம் அங்கே பின்சைது இருந்தாரா. ஸோ பின்சைது வந்து என்ன ஒன்றா, இப்போது பின்சைது வந்து வேற ஒருத்தனை போடுவார், பின்சைத வந்து வேற உன்னத்தம் போட்டுருவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின்சைத் வந்து செத்துருவார். செத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் வந்து வேற லெவல் ஃபன்னாக போவோம், நீங்களே பாருங்கள். இப்போ இன்னொரு டாஸ்க் எங்களுக்கு என்ன அப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பின்சைத ஒருத்தன் போட்டான் பார்த்தீங்களா, அவனை ஸ்கெட்ச் போட்டு நம்ம தூக்கணும் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது AWM, அதுக்கப்புறம் P90 தான். ஸோ AWM வச்சு நான் அடித்து நாக் பண்ணிடுறா ஒருத்தர் எப்படியாச்சும், நீ வந்து டக்குன்னு ரஷ் பண்ணி பின்னாடி ஓடி வந்து நம்ம போயிடலாம், ஏன்னா அவனும் ஸ்னைப்பர் தான் வச்சுருக்கான் ராக்கியும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர். ஸோ ரெண்டு ஸ்னைப்பரு ஷார்ட் ரேஞ்சும் P90 அந்தளவுக்கு வர்த்தான கன் இல்லை. சரி நாக் பண்ணால் தான் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, இங்கே அவனை வெளுத்து விட்டாங்க. சரி நம்மளையும் அடிப்பாங்க, இவனுக்கு வந்து எதனாச்சும் மெடிக்கிட்டு கொடுக்கலாமான்னு பார்த்தேன், அவனே பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்ட போட்டான் அதுக்குள்ளே. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு 115 ஆல்ரெடி அடிச்சிட்டேன் அவனுக்கு. அவனுக்கு என் தெரிஞ்சு வெஸ்ட்டெலாம் செதறி போய்ட்டுருக்கோன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே அவங்க செம்ம ஃபைட்டு போட்டுருந்தான். சரி இந்த இடத்துல ஒரு மெடிக்கிட்டு கேட்டான், மெடிக்கிட்டு தாபுரும் அப்படின்ட்டு. சரி ஒரு மெடிக்கிட்ட போட்டு நீ மெடிக்கிட்ட எனக்கு குறா அப்படின்னு தான் நான் அடி வாங்குவேன், திருப்பி எனக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு என்ன பண்ணேன், ஒரு மெடிக்கிட்ட கேட்பேன். அந்த பக்கி போயபோல ஒரு மெடிக்கிட்ட போட்டு நீ இன்னொரு மெடிக்கிட்ட அப்படியே வச்சுப்பான். ஸோ இப்போ பாருங்க, அந்த இடத்துல வந்து ஜெனலில் பார்த்து அவன் ஸ்கோப் போட்டு எங்களை அடிச்சுனே இருக்கான் அப்போதுலேருந்து. இப்போ எனக்கும் அடி விழுது, அவனுக்கும் அடி விழுது. பாருங்க 150 150 100 எவ்வளோ போச்சு AWM-ல, அது எவ்வளோ போகுதுனே தெரிய மாட்டேங்குது. அது இஷ்டத்துக்கு போகுது AWM-ல. இப்போலாம் வர வர திடீர்னு 150 போகுது, திடீர்னு 155 போகுது, திடீர்னு 102 போகுது, 103 போகுது, என்ன கதை அப்படின்றது ஒன்றும் புரியல. ஓகே ரைட்டு பாருங்க, அதுதான் டவுனு, வாடா 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 டவுன் பண்ணுறேன்னா, வாடா சீக்கிரமாக ரஷ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா, நான் வேகமாக ரஷ் பண்ணி போக ஆரம்பிச்சிருவேன். போனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எல்லாம் நினைக்கலாம், நீ போன வேகத்தை பார்த்தா மேலே போய் அடிச்சிருவேன்னு நினச்சேன்னா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறீங்க. இல்லை அங்கேருந்து இங்கே வரத்துக்காக தான் நான் சொல்லியிருந்தேன், இங்கே எப்படியாச்சும் போயிடணும் அவர் டவுன் பண்ணிட்டு அப்படின்னு என்ன பண்ணேன். இந்த இடத்துல வந்துட்டு இங்கே பாருங்கள், குண்டு போட தெரியாமல் குண்டு போட்டுருக்கான். இதுவே பப்ஜி மாதிரி நம்ம டீம்மேட்டே நாக் ஆகிற மாதிரிலாம் இருந்ததுன்னா, ஒன்று இவனுங்களே நம்மளை குண்டு போட்டு சாவச்சிருவானுங்க, இல்லைனா இவனுக்கு பண்ணுற டார்ச்சரில் நான் அவங்களை குண்டு போட்டு சாவச்சிருவேன். இது மாதிரி தான் என்ன ஒன்று நடக்கும். ஸோ ஓகே ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் இருக்கான். இப்போ ராக்கி அங்கேருந்து ஸ்கோப் போட்டு அந்த மொட்டை மண்டை காஸ்டியூம் போட்டுன்னு இருக்கான். இப்போ ராஜேந்திரன் காஸ்டியூமு இப்போ பாருங்கள், அவள் தான் நான் ஒருத்தன் AWM வச்சு போட்டேன், அவன் ஒருத்தன் ஸ்னைப்பர் வச்சு போட்டு விட்டான். ஸோ ஓகே ரைட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பின்சைதை போட்டாங்க பார்த்தீங்களா, அவனை வந்து நம்ம ஒரு வழியாக போட்டு முடிச்சு விட்டோம். சரி இதுக்கப்புறம் இங்கே இந்த வேலைக்காவது அப்படின்னு நம்ம என்ன பொச்சினாக்கு வந்துட்டோம். பொச்சினாக்கு வந்ததுக்கு முடிச்சதுக்கப்புறம்
இந்த சைடு வந்து வந்துட்டோம். அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர் இப்போ தான் ஃபன்னு, இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் கஸ்டம் ஹெச்ஓடி லைட்டாக மாற்றி வச்சுருக்கேன். மாற்றதுனால கையும் வரல காலம் வரல, சரி ஒரு கிரினேட் இருக்குது சும்மா நாளத்துக்கு போட்டு விட்டு ஓடுவோம் ஆகாயத்தை பார்த்துட்டு அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, அதுலேயும் வந்து ஒருத்தன் நாக் ஆகிறானா பார்த்துக்கோங்களேன். ஒருத்தன் டவுனு, இங்கே பாருங்கள் ரெட் கலர் சொக்கா ஓடின்னு இருக்கான். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சுத்தமாக க்ளூவாலே படல கையில், சரி ஒரு ரைட்டு ஏதோ ஒரு வழியாக தத்தக்காப்புத்துக்கான்னு க்ளூவாலையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இங்கே அவனை கீழே இருக்கிறவனை கீழே எடுத்துடலாம், ஏன்னா இந்த என்ன தான் நடக்கும் அப்படின்றது தெரியாது. திடீர்னு நம்மளை நாக் பண்ணி அழுத்தி பிடிச்சிருவாங்கன்னு கீழே கில் எடுத்து விட்டேன். இப்போ இங்கே பாருங்க அந்த பீஸ் என்ன நினச்சதுன்னு தெரியல. நான் செத்தாலும் வந்து உங்க கையால் சாக மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நினச்சானு தெரியல. சுற்றி க்ளூவால் போட்டு அந்த உள்ள மாட்டிங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேங்க் இருந்தது, ஒரு ஃபிளாஷ்பேங்க் தூக்கி உள்ளே போட்டேன். அவன் போய் டக்குனு அந்த சைடு ராக்கி போயிட்டு ஸ்னைப்பர் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன், அவன் நாக் பண்ணி விட்டான். சரி ரைட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 கிலோ 5 கிலோ வந்துருச்சு. இதுக்கப்புறம் வேலைக்காவது ஜோன் உள்ள போகலாம் வாடா அப்படின்னு போகும்போது அங்கே பாருங்க, அங்கே எல்ஜிஎஃப்ல ஒருத்தர் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு நம்மளை ஸ்கோப் போட்டு ரெடியாக. நான் பார்த்துட்டேன் அவனை, அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி சரி ரைட்டு ஏடபிள்யூஎம் தான் இருக்கே அடிப்போமே அப்படின்னு அடிக்கிறேன். அவன் ஜோன் உள்ளே செத்துருவான் போகுது, அவன் அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிருக்கான் ஜோன் உள்ள. சரி ரைட்டு இந்த சைடு வந்துருவாங்க நம்மளும் போயிடலாம் ஜோன் உள்ள அப்படின்னு பார்த்தா இந்த சைடு ரெண்டு பீஸ் சண்டை போட்டுருக்கு. சரி இவனுக்கு பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவனே வந்து ரெண்டு பேரையும் அழுத்தி விட்டான். சரி ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க அந்த பீஸ் பார்த்தீங்களா, யார் தெரியுமா இது, அங்கே நின்று தான் பாருங்க. என்னடா அண்ணன் எப்போ போவோம், தின்ன எப்போ காலியாகும் அப்படின்ற மாதிரி, அங்கே எப்போ சண்டை போவோம், உள்ளே போந்து கிராஸ் ஃபயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஓடி வந்து இருக்காரு சரனு தலைவர். அவனே ஒரு வழியாக டபுள் பேரில் ஒரு அழுத்த அழுத்தி முடிச்சிட்டோம். டக்குனு க்ளூவாலையும் போட்டு இவனை ஒரு கில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெயிட் பண்ணேன் இவன் டீம் மேட் எங்கே ஓடி வருவான் வரவிடா அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வராமல் தெரில. சரி போயிடலாம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் ஜோனே வந்துச்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட் ஜோனுக்கு வந்துருவோம் நம்ம. இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் இருக்கும், ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ என்ன தான் ஆச்சுன்னு தெரியல, இந்த மேட்ச்சில் எல்லாருக்கும் ஒரு கிறுக்குத்தனமாக சுற்றினு இருப்பானுங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் அடிச்சுன்னு இருக்கோம் காட்டுத்தனமாக, போயிட்டு வண்டியில் ஏறி உக்காந்தோண்ணா ஒரு பக்கி பைப்புள்ள. அதான் சொல்கிறேன் இந்த மேட்ச் வந்து ஒரு ஃபன்னாகவே போயின்னு இருக்கோம். ஏன்னா அந்த பிளேயர் வந்து அது மாதிரி வந்ததுனாலையா இல்லை அவங்க கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் யாராச்சும் அவங்க கூட வந்தாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ கிறுக்குத்தனமாக கிறுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாகவே வந்திருப்பானுங்க இந்த மேட்ச்சில் எல்லாருமே. சரி ரைட்டு, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, அப்புறம் எல்லோரும் பொங்கி எழுந்துருவீங்க. ஆப்போசிட்டில் யாருன்னா நான் வந்தவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஓகே இது எல்லாமே ஃபன்னுக்காக தான் பேசுறது. ஸோ ஏன்னா நீங்கள் ஃபன்னாக பேச சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஃபன்னாக பேசணும் அப்படின்னா இது மாதிரி தான் பேசியானோ வேறு வழி இல்லை. ஸோ அதனால தான் நான் ஃபன்னாக பேச மாட்டேன் மோஸ்ட்லி. ஸோ இது மாதிரி பேசணும் அப்படின்னாவே இது மாதிரி ஒன்று ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே ரைட்டு, பாருங்க இந்த இடத்துல வந்து க்ரோனோ போடுறான், அவன் க்ரோனோ போடுறான், இவன் க்ரோனோ போடுறான், ஆனால் எவனும் செத்தப்படா இல்லை. சரி ஒரு ஓசி கில்லை அழுத்தி விட்டு நம்ம எடுத்துட்டோம். ஸோ இன்னொருத்த அங்கே இருக்கான், சரி அவன் ரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து எட்ஸ் ஆட்பட்டு முடிச்சு விட்டான். ஸோ ஓகே ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நம்ம ஒரு 8 கிலோ பண்ணிட்டோம். அதுவும் பின் ஜெயித் ஃபர்ஸ்ட் ஹைலைட் பிளேயர் வந்த மேட்ச்சில் நம்ம ஒரு 8 கிலோ பண்ணி விட்டோம். ஸோ இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், மறக்காம ஒரு லைக்கை மட்டும் அப்படியே தட்டி விட்டு பாருங்க வீடியோவை. ஸோ அது என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் என்னெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்றத மறக்காம நீங்கள் சொல்லுங்க, நான் வந்து மாற்றிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவில் பாருங்கள் ப்ரூஃப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான். ஸோ பிளாக்கு அப்படின்றவர் தான் பின்சை இது கில் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன் ஐடி தாப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அவர் ஐடி தந்திருப்பாரு, நான் போட்டு காமிப்பேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தவர் ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை.